World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக 12 லக்னத்திற்கும் வற்றாத ஜீவநதி யோகம் என்ற தலைப்பில் சின்னசேலத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் மதிப்புக்குரிய தங்க அருணாசலம் ஐயாவை அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வெள்ளை கலைகுடித்தி, வெள்ளை பனிபூண்டு, வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் சரஸ்வதி. நான் ஆசிரியராக வந்துவிட்டேன். ஆசிரியராக இருக்கும்பொழுது இந்த நாடகம் தெருக்கூத்து இருக்கிறதே, அதன் மீது ஒரு ஆவல் ஏற்பட்டு நான் நாடகம் ஆட ஆசைப்பட்டு அந்த தெருக்கூத்து கலைஞர்களோடு சேர்ந்து குறைஞ்சது 1000 ஊர்களுக்கு சென்று நான் நாடகம் ஆடியிருக்கிறேன். அதனுடைய லாபம் என்னவென்றால், அதில் பேசக்கூடிய இராமாயணங்கள், புராணங்கள், மகாபாரதம் போன்ற கதைகளிலிருந்து சில நீதி கதைகளும் மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு வந்தேன். அது இப்பொழுது நான் இந்த நாடகத்திலிருந்து திருப்பி ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் வந்து இந்த ஜோதிட பயிற்சியை நான் எங்கும் சென்று படிக்கவில்லை, எந்த வகுப்பிற்கும் போகவில்லை, காலேஜிலே டிஏபிஏ எந்த படிப்பும் படிக்கவில்லை. கோயம்புத்தூரில் மகரிஷி தயானந்த ஜோதி என்பவர் கோள்களின் கோலாட்டம் என்ற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அவரிடம் சென்று குருகுல பயிற்சியாக ஒரு 3 மாதம் வரை ஜோதிடம் கற்றுக்கொண்டேன். அதை நான் மையமாக வைத்து அந்த ஜோதிடத்தின் மீது உள்ள பற்றுதலால் பல புஸ்தகங்களை வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து ஒவ்வொரு முக்கியமான குறிப்புகளை 1000 பக்கம் நான் எழுதி கொண்டு வந்தேன். அந்த 1000 பக்கத்தில் இப்பொழுது ஒரு 300 பக்கத்தை அதிலிருந்து பொறுக்கி எடுத்து அது ஒரு ஜோதிட நூலாக எழுதியிருக்கிறேன். இந்த நூல் இப்பொழுது குறைஞ்சது 500 புக்கு இப்போ விற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். கேரளா, பெங்களூர், திருநெல்வேலி, மெட்ராஸ் வரைக்கும் போய் கொண்டிருக்கிறது. இந்த புக்கில் என்ன நூதனம் என்றால், அஷ்டவர்க்க கணிதங்களை நல்ல முறையில் போட்டு அதற்கான பதில்கள் பலன்கள் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது நாம் திருமண பொருத்தம் அது இது பார்க்கிறீர்கள், ஒரு வீடு கட்டின வாசல் கேட்கிறீர்கள், இது எல்லாம் அந்த புஸ்தகத்தில் அந்த கணக்கை போட்டுவிட்டால் இந்த தோஷங்கள் எல்லாம் கூட அதில் வரவில்லை. எப்பொழுது வருகிறது, கணவன் ஸ்தானத்துக்கு மனைவி கம்மியாகவும் கணவனுக்கு பலன்கள் அதி கம்மியாகவும் வந்தால் அப்பொழுதுதான் தோஷங்கள் என்று சொல்கிறோம். அப்போ அதற்குரிய கிரகங்களுக்கு இங்கே முன்ன வந்து ஐயா உட்கார்ந்து சொன்னார்களே, அதுபோல் சில கோயில் பரிகாரங்களை செய்து அதை செய்து கொள்ளலாம் என்பது பெரியோர்கள் சொன்ன கருத்துகள். அதை நாம் ஏற்பட்டு நடத்தலாம். இந்த தெருக்கூத்திலே நான் சென்று ஒரு கிருஷ்ணனோ ஒரு ஈஸ்வரனோ ஒரு வேடம் போட்டு கொண்டு நான் வரும்பொழுது என்னுடைய கவியை சொல்லி முடித்துவிட்டு இந்த காவலா இங்கே வா என்று கூப்பிடுவேன். அவன் வருவான், நான் யார் என்று தெரியுமா என்று கேட்பேன். அவன் என்ன சொல்வான், அந்த கட்டியக்காரர், தெரியுமே, நீ சின்னசேலம் வாத்தியார், நீ நாடக ஆசிரியர், நீ வாத்தியார் வேலையை விட்டு எங்கள் நாடகம் ஆடுற எங்கள் சம்பளத்தையும் பங்கு போட வந்த நாடக ஆசிரியர் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ படித்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவன் படித்திருக்கிறேன் என்று சொன்னான். எதுவரை படித்திருக்கிறாய் என்று கேட்டதற்கு அவன் ஒரு தமாசா சொல்கிறான், தொலை வரை படித்திருக்கிறேன். எந்தடா தொலை அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஓலைகளை பாடங்கள் எழுதி அதன் நடுமத்திலே ஒரு ஓட்டை போட்டு அதை ஒரு நூல் கழித்தால் கட்டி வைப்பார்கள். அந்த ஓலையில்
நான் இங்கிருந்து படித்து கொண்டு போய் இந்த ஓலையோடு விட்டு விடுவேன், அந்த ஓட்டையோடு அங்கிருந்து படித்து கொண்டு வந்து இந்த ஓட்டையோடு விட்டு விடுவேன் என்று தமாசாக சொல்வான். அது கடைசியில் உண்மையாகவும் அந்த ஓலைச்சுவடி இருந்து விட்டது. அதுவே வந்து நீ எது படித்திருக்கிறாயே என்று கேட்டேன், படித்திருக்கிறேன் என்று சொன்னான். இந்த முதலில் உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் சொல்கிறான்னு சொன்னான். அதிலே ஒன்று ரெண்டு தடுமாறினான். அப்போ நான் சொல்லுகிறேன், அந்த உயிரெழுத்தில் 12 ஆ என்ற எழுத்திற்கு அறத்தில் மிகுந்தவன் தர்மன், ஆவண்ணாவிற்கு ஆண்மையில் மிகுந்தவன் பரசுராமன், உண்மையை பேசுபவன் அரிச்சந்திரன், ஊக்கத்தை கைவிடாதவன் துருவன், எதிரிக்கு அஞ்சாதவன் விஜயன், ஏழ்மையிலும் இறைவனின் நண்பன் குசேலன், ஐயமிட்டு உண்பவன் சிறுதுண்டன், ஒழுக்கத்தில் சிறந்தவன் ஸ்ரீராமன், ஓதுவதில் சிறந்தவள் அவ்வை, அவ்வையும் பேசேல் என்பவர் வள்ளுவர், அக்கண்ணாவிற்கு பொருளில்லை என்று இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொருவருடைய இந்த பிராணங்கள் வரக்கூடியவர்களுடைய பேர்களை வரிசையாக சொன்னேன். அதிலே நான் ஒரு ஏதாவது ஒரு வேடம் போட்டால், இப்போ கர்ணன் வேஷம் சொன்னால், இந்த ஈகையில் மிகுந்தவன் கர்ணன் என்பதற்கு ஒரு கதையை சொல்லுவேன், அது மக்களுக்கு புரிகிற மாதிரியும் அந்த கதையினுடைய ரசனையும் மக்களுக்கு போய் சேரும். அது உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டேய், நான் கர்ணன் வேஷம் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். கர்ணன் வந்து கொடுப்பதில் சிறந்தவன் கர்ணன், எவ்வளோ பேர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கர்ணன் மட்டும் கொடுப்பதில் சிறந்தவன் என்று சொல்கிறார்களே, ஏன் என்று கேட்டேன். சொல்லுங்கள் சாமின்னா. நான் தானத்தன் துரியோதனிடத்திலே அவன் நிறைய பொண்ணும் பொருள்களை எனக்கு ஒப்படைத்து அங்கு தேசத்திற்கு அதிபதியாகி ஒரு அரசனாக்கி என்னை கௌரவித்தான். அதன்படி நான் மக்களுக்கு பொருள்களை தான தர்மம் செய்து நான் வாழ்ந்து வருகிறேன். என்னை பார்த்து பராமரிப்பட்ட அர்ஜுனன் மகாவிஷ்ணு இடத்திலே போகிறான், சுவாமி எங்களுக்கும் பொண்ணும் பொருளும் கொடுத்தால் நாங்களும் கொடுத்து கர்ணனை போல் பேர் வாங்குவோம், எங்களுக்கு பொண்ணு பொருள் இல்லை, நாங்கள் காட்டில் வனவாசத்தில் இருக்கிறோம் என்று சொன்னான். அப்பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார், நான் எவ்வளவுதான் பொன்னையும் பொருளையும் கொடுத்தாலும் நீங்கள் கர்ணனை போல் கொடுத்து பேர் வாங்க முடியாது என்று சொல்கிறார். ஆஹா, அப்படி என்ன கொடுத்து பாருங்களே அண்ணம். இவர் கிருஷ்ணமூர்த்தி என்ன செய்தார், இப்படி கையை காட்டினார் ஒரு பவுன் மலை, இப்படி கை காட்டினார் ஒரு வெள்ளி மலை, இந்த நான் மலையே கொடுத்துருக்கிறேன், நீ கொடுத்து பேர் வாங்குன்னு சொன்னார். அவன் அர்ஜுனன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய கோடாளி எடுத்து கொண்டு போய் இது எல்லா மக்களையும் வர வச்சு தண்டரை போட்டு அர்ஜுனன் பொருள்கள் தான தர்மம் கொடுக்கிறார்னு சொல்லி எல்லோரும் வரிசையாக வந்து நிற்கிறார்கள். இவன் ஒரு கோடாளி எடுத்து அந்த தங்கக்கட்டில் ஒன்றும் இந்த வெள்ளிக்கட்டில் ஒன்றும் வெட்டி வெட்டி ரெண்டும் அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு 3 மாதம் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த பக்கம் வந்த கிருஷ்ணமூர்த்தி கேட்குறார், இதே போல் நீ தான தர்மம் செய்து கொண்டு வந்தான், இதை நீ எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாய் என்று கேட்டான். அதுக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. இதையே நான் கர்ணனை கூப்பிட்டு கேட்டால் இது எத்தனை நாளைக்கு நான் கொடுத்து தர்மம் செய்வேன் என்று கண்டிப்பாக சொல்வான் என்றான். சரி, அப்படின்னா கூப்பிட்டு கேளுங்களேன். அர்ஜுன், உன்னை கர்ணனை கூப்பிட்டார்கள், ஏய் கர்ணா, இதுவா இந்த மலை ரெண்டு இருக்கிறது, வெள்ளி மலை பவுன் மலை, இதை நீ எத்தனை நாளைக்கு ஏழைகளுக்கு கொடுத்து இந்த மலையை காலி செய்வாய் என்று கேட்டார். அவன் என்ன செய்தான் கர்ணன், இந்தாங்க வரன்ட்டு இப்படி வெளியே ஓடினான். இந்த ரோட்டு பக்கம் 2 பேர் போனான். அந்த 2 பேர்த்தையும் கையில் பிடிச்சி கூப்பிட்டே வந்து, எப்பா நீ இந்த வெள்ளி மலை வைத்துக்கொள், நீ இந்த பவுன் மலை வைத்துக்கொள் என்று 2 பேருக்கு 2 மலையை கொடுத்து அப்போவே காலி செய்து விட்டான். அந்த மலையே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த கர்ணனுக்கு இருந்ததால் கொடுப்பதில் சிறந்தவன் கர்ணன் என்று பெயர் பெற்றான். இப்படி நான் இந்த மாதிரியான சில கதைகளால் மக்களுக்கு இந்த மாதிரி நீதி கதைகளை சொல்வதற்காகத்தான் நான் அந்த நாடகத்தில் இறங்கினேன். அதுவும் பல ஊர்களில் நான் ஆடியிருக்கிறேன், அதிலையும் பேர் வாங்கி வந்தேன். அதில் இருந்து கொண்டே இந்த ஜோதிடத்தில் ஆர்வத்தில் வந்து இதில் நான் இறங்கினேன். இது நான் யார் எங்கேயும் போய் படிக்கலை. அந்த குருவிட்ட படித்தோடு சரி, நான் பல புத்தகங்களை படித்து முக்கியமான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்தேன். அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நான் பிஏ எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் பட்டம் வாங்கினவர்களுக்கே நான் பாடம்
ஆறு மாதம் நடத்தி ஜோதிடத்துடைய எப்படி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதில் ஒரு நண்பர் இங்கே போன மீட்டிங் வந்திருக்கார், அம்மாவும் வந்திருக்காங்க. அவர் இந்த சார பலனை பேசினார். சார பலனை பற்றி இப்போதான் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் வந்த சப்ஜெக்டு இதை காலதாமதமாக நான் வந்த காரணத்தாலும் நான் முக்கியமான பாடங்களை எடுத்து வராமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஒரு சமாசாரங்களை மட்டும் சொன்னால் போதும் என்று ஜோதிடத்தில் எத்தனையோ யோகங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் இந்த யோகமாக அந்த யோகமாக அப்படி இப்படி என்று படித்து கொண்டு அதையெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்குள்ளே நம்ம பாடம் நடத்தி கொண்டிருந்தால் இதை கண்டுபிடிப்பதற்கும் இதை சொல்வதற்கும் இதை ஆராய்ச்சி செய்வதற்கும் சூழலுக்கு அதிக கஷ்டங்கள் பாரங்கள் இருக்கும் என்று கருதி ஒரு சில யோகங்களை மட்டும் இந்த 12 ராசிக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், இல்லை ஒருத்தன் பிறந்திருந்து சாகிற வரைக்கும் கரெக்டாக யோகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு கஷ்டமே வரலையே எஸ் என்று பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அந்த மாதிரி இந்த வற்றாத ஜீவநிதி என்றால், அதாவது தண்ணி வற்றாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும், அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய ஒரு சில கிரகத்தின் அமைப்புகளை மட்டும் நான் குறித்து வந்திருக்கிறேன். அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த இது வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு யோகம், இதை மட்டும் யோகத்தை கண்டுபிடிச்சி அப்பா நீ கடைசி வரைக்கும் நல்ல யோகமாக இருப்ப அப்படின்னு சொல்வதற்காக இந்த பாயிண்ட்டை ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். அதிலே ஒரு சில லக்னக்காரர்களுக்கு பல யோகங்கள் இருக்கிறது. அந்த பற்றாது ஜீவநதி, அவன் கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டுருக்கிறானே, அதற்குண்டான பதிவுகள் மட்டும் ஒரு சில பாயிண்ட்டுகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். மேச லக்னம் இதையெல்லாம் எழுதி கொள்ளலாம். இது எழுதி கொள்ள முடியவில்லை என்றால் இது அப்படியே நீங்கள் போட்டோவும் எடுத்துக்கலாம், நீங்கள் போய் அதை வாழ்க்கையிலே பயன்படுத்தலாம். இந்த மேச லக்னத்துக்காரர்களுக்கு இந்த வற்றாத ஜீவநிதி ஒரே சின்ன பாயிண்ட்டு தான். மேச லக்னத்து கடகத்திலே குரு சந்திரன், இந்த கடகத்திலே குரு சந்திரன் எப்பவுமே இந்த குரு சந்திரன் கடகத்தில் இருந்தாலும் மதிப்பிற்குரிய எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் சதீஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு நினைக்கிறேன். ஆ சரி. அந்த மேச லக்னத்திற்கு குரு சந்திரனும் 4 இடத்திலே இருக்கிறார்கள். சந்திரன் வீட்டிலே இந்த குரு சந்திரன் இருப்பதால் இது குருச்சந்திர யோகம் என்று சொல்வார்கள். அது இந்த ராசியில் மட்டும்தான் அந்த குருசந்திர யோகம் வேலை செய்யும். இதே குரு சந்திரன் அந்த 12 ராசிகளில் நின்னால் பலன் குறைவு. நீங்கள் அதுக்கு உண்டான புக்கை படித்து பாருங்கள். அது இப்போ சொல்வதற்கு வாய்ப்புகளும் நேரங்களும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தால் இந்த கஷ்டத்தை கொடுப்பார்ந்தான் வந்துட்டுருக்கு. இந்த குரு சந்திரனும் கடகத்தில் இருந்தால் அது குருசந்திர யோகம். அதாவது 4-9 சுக பாக்கியாதிபதி யோகம். 4 கூடியவன் சந்திரன், 9 கூடிய குரு போய் அதில் சேர்ந்ததால் சுக பாக்கியாதிபதி யோகம். அந்த யோகம் என்ன செய்ததுன்னா, தெய்வ கடாட்சம், லட்சுமி வாசம் செய்வாள், பொண்ணும் பொருளும் சேரும். இந்த மாதிரி ஆட்சி உச்சம் பெற்று ரெண்டும் இந்த 4 இடத்தில் இருப்பதால் பொண்ணும் பொருளும் சேரும். அப்போ அவனுக்கு வற்றாத ஜீவநிதி யோகம் உண்டாகிறது. இது சாட்டா இப்படி இருந்தால் தேப்பா நீ கடைசி நல்லா இருக்கலாம்னு சொல்லலாம். அடுத்தது ரிஷபராசிக்காரன். அதே ரிஷப லக்னக்காரனுக்கு அதே கடகத்திலே சூரியன், புதன், சுக்கரன் இந்த 3 கிரகம் இருக்கிறார்கள். ஒரு சிம்பிளாக தான் பேசுகிறேன். அந்த சூரியன், புதன், சுக்கரன் அந்த கடகத்திலே இருப்பதால் 4-5 கூடியவர்கள் அதில் இருக்கிறார்கள், சூரியனும் புதனும்.
ஆறுக்கும் ரெண்டுக்கும் உடையவர் அங்கே சுக்கிரனும் புதனும் அங்கே இருக்கிறார்கள். லக்னாதிபதி சுக்கிரனும் ஐந்தாம் ஆதி புதனும் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அவனுக்கு புதன் ஆதித்யாயோகமும் வருகிறது, சூரியனும் புதனும் சேர்ந்தால் நாடிலே. அப்போ புதன் ஆதித்யாயோகம் என்றால் அவன் படித்து அதன் மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்டி அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். இந்த சுக பாக்கியாதிபதி யோகம், அவன் எப்போவும் அவனுக்கு சில வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கணும் என்று சொல்கிறான். புதனும் சுக்கிரனும் கல்வி, சுக்கிரன் பொருளாதாரம், இவர் ரெண்டு பேரும் இணைந்ததால் அதன் மூலியமாக கல்வி மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்டி கடைசி வரைக்கும் அவன் நன்றாக இருப்பான் என்று ரிஷப லக்னத்திற்கு சொல்கிறேன். அடுத்தது மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னத்துக்கு சாதாரண சிம்பிள் தான், லக்னத்திலே புதன் சுக்கிரன், மிதுன லக்னத்துக்கு லக்னத்திலே புதன் சுக்கிரன், யார் புதன் ஆளாய் வீட்டுக்காரர் மிதுன லக்னத்தில் புதனும் சுக்கிரன் இருந்தால் இந்த வற்றாத ஜீவநதி யோகம். புதன் நாலு குடையவன், சுக்கிரன் ஐந்து குடையவன், அப்போ அங்கே சுக பாக்கியாதிபதி யோகம் வந்து அமைகிறது. அடுத்தது லக்னாதிபதி, யார் ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் நீண்ட ஆயுள் உள்ளவர்கள், சுகம் உள்ளவர்கள். லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளும் சுகபோகங்களும் உள்ளவன். இந்த பாயிண்டில் அந்த புதனும் அந்த சுக்கிரனும் இணைந்து லக்னாதிபதியும் நாலாவது வீட்டுக்கு இணைந்து, அப்படி நாலாவது வீட்டுக்குடைய ஐந்தாவது வீட்டுக்கு இணைந்து அவர்கள் லக்னத்திலே இருப்பதால் அந்த லக்ன பஞ்சமாதி யோகம், சுக பாக்கியாதிபதி யோகம் லக்னத்திலே புதன் இருப்பதால் பூர்ண ஆயுசு உள்ள யோகம். இவர்களெல்லாம் அவன் அரசு வேலைக்கு கூட செல்வார்கள் என்றும் சொல்லலாம். அடுத்தது கடகத்திற்கு, இப்போ மேசத்துக்கு என்ன பேசணுமோ அதுதான் கடகத்திற்கும் வருகிறது. கடகத்திலே சந்திரன குரு இருக்கிறார்கள், அதாவது ஒன்பதாம் மாதியும் நாலாம் மாதியும் செய்கிறார்கள். அடுத்தது அந்த நாளிலே குருவு சந்திரன் வந்த பிற்பாடு நாளில் இருக்கக்கூடிய குருவு நேராக ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். அப்போ அது என்ன யோகம் உண்டாகிறது? ஒன்பதுக்கும் பத்து கூடையவர்கள் பார்வை பெறுவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது. அங்கே குரு சந்திர யோகம் உண்டாகிறது. அதனால் அவர்கள் வாழ்வையில் அவர்கள் கஷ்டமில்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்வான் என்று சொல்லுகிறது. ஒன்பது பத்து சிவாய் பார்வை குரு பார்ப்பதால் அவனுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகிறது என்று சொல்கிறான். அடுத்தது சிம்மம், சிம்ம லக்னத்துக்கு ஒரே ஒரு வேலை தான். இது பாருங்கள், என் லக்னம் சிம்ம லக்னம், இதுக்கு ஒரு உதாரணம், இது இது மாதிரி எனது இல்லை, ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த சிம்ம லக்னத்திற்கு ஒன்பது கூடையவன் செவ்வாய், பத்து கூடையவன் சுக்கிரன். அப்போ ஒன்பது கூடையும் பத்தில் இருந்தாலும் பத்து கூடையும் ஒன்பது இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். அப்போ தர்ம கர்மாதிபதி பேரும் புகழும் வரும், பொண்ணும் பொருளும் சேர்ப்பார் என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய ஜாதகத்திலே இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சிம்மத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கிறார்கள், சிம்மத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ ஒன்பது பத்து கூட அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். ஆனால் அங்கே ரெண்டாம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம் புதன் ஆட்சி, அப்போ நீச்சப்பங்க ராஜயோகம், இந்த நீச்சப்பங்க ராஜயோகம் ஆகியனால் இந்த சுக்கிரனும் புதனும் கல்வியையும் கொடுத்து அங்கே பொருளையும் கொடுத்து
இப்போ கடைசி காலம் வரைக்கும் ஆயிலையும் கொடுத்து என்னை இப்போ இறக்கும் தெரு ஆயில் வரைக்கும் பென்ஷனையும் வாங்கி எண்ணி கொண்டிருக்கிறேன். இதை கடைசி வரைக்கும் யோகம் இதுதான் முடிவு. இதுபோல் சில ஒரு சில சிம்பிளான யோகம் இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சி விட்டோம்னா அவன் இப்படி இருப்பான்னு சொல்லிடலாம். அதுக்காக அது சிம்மம். அடுத்தது கண்ணியில் பாருங்கள், கண்ணியில் கன்னிக்குடைய லக்னத்துக்கு 9 கூடியவன் சுக்கரன், 10 கூடியவன் புதன், அங்கே தர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் வருகிறது. அதே போல் அந்த சுக்கரனும் புதனும் சுக்கரன் புதனும் கன்னிலே இருக்கிறார்கள். கன்னிலே இருந்தால் சுக்கரன் நீச்சம், புதன் ஆட்சி, அப்போ நீச்ச பங்க ராஜயோகமும் அங்கே தர்ம கர்மாதிபதி யோகமும் வேலை செய்கிறது. அப்போ அவன் காலம் மட்டும் அவன் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவனாகவும் எல்லா வகையிலும் சிறப்பற்று இருக்கிறான் என்று சொல்லலாம். அடுத்தது துலா ராசி. துலா ராசிக்கு சிம்பிளாக லக்னத்துக்கு 7 செவ்வாயும் சந்திரன் இருக்கிறார். லக்னத்திலே 7 துலா லக்னத்து 7 சந்திரனும் செவ்வாய் இருக்கிறார்கள். சந்திர மங்கள யோகம் உண்டாகிறது. அடுத்து சந்திரன் 10வது வீட்டுக்குடையவன் இந்த துலா லக்னத்துக்கு. அந்த 10வது வீட்டுக்குரிய சந்திரன், அந்த சந்திரன் தனக்கு 10வது வீட்டில் போய் அமர்ந்திருப்பதால் அந்த செவ்வாயை கூட சேர்வதால் அங்கே தொழிலினால் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். சந்திர மங்கள யோகம் 10வது தனக்கு 10வது வீட்டில் சேர்ந்திருக்கிறதான். அவனுக்கு மனைவி சுகம், செல்வம், பூமி லாபம், செல்வம் செல்வாக்கெல்லாம் பெற்று வாழ்வான். இந்த ஒரே துலா லக்னத்துக்கு செவ்வாயும் சந்திரனும் 7 இருப்பது. அடுத்தது விருச்சகத்துக்கு. விருச்சகத்துக்கு என்ன செய்கிறான், அந்த விருச்சகத்திலே சந்திரன், அந்த விருச்சகத்திலே செவ்வாய். விருச்சகம் செவ்வாய் ஆட்சி வீடும், சந்திரன் 10வது வீட்டுக்குடன் சேர்ந்து அங்கே நீச்சமாகிறார். அப்போ அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகிறது. நீச்ச பங்கம் ராஜயோகம் உண்டாகிறது. அடுத்தது 5வது குரு. 5வது குரு அவர் 8வது வீட்டிலிருந்து நேராக லக்னத்தை சந்திரனை பார்ப்பதால் அந்த குரு சந்திர யோகமும் உண்டாகிறது. குரு சந்திர யோகமும் உண்டாகிறது. இப்படிப்பட்ட யோகம் உண்டாவதால் அது ஒரு விபதி ராஜயோகமும் இதில் இருக்கிறது. அடுத்தது நீச்ச பங்க ராஜயோகம். அது என்ன செய்யும், நீச்ச பங்க ராஜயோகம் என்ன செய்யணும், திடீர்னு சம்பத்து உண்டாகுமா. ஒரு 7 மாதிரி இருப்பாலும் திடீர்னு அவனுக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும் அந்த நீச்ச பங்க ராஜயோகம். அடுத்தது விருச்சகம். இப்பொழுது தனுசு. தனுசு லக்னத்தில் லக்னாதிபதி குருவு. இந்த லக்னாதிபதிக்கு இந்த லக்ன குருவை பற்றி இப்போ கொள்ளங்க. இந்த லக்னத்திற்கு 9 கூடியவன் சூரியனும் புதனும், சூரியனும் புதனும் தர்ம கர்மாதிபதி யோகம். செவ்வாயும் சந்திரனும், சந்திரன் 8வது வீட்டுக்குடைய லக்னத்துக்கு 8வது வீட்டுக்குடையவன், 12வது இடத்துல வந்து செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். சந்திரன் மங்கள யோகம் என்று சொல்லலாம். திடீர் என்று அதாவது விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம். அப்போ விபரீத ராஜயோகம், தன்ம கர்மாதிபதி யோகம் இவ்வளவும் அந்த ஜாதகனுக்கு உண்டாவதால் அவன் வந்து ஏதாவது ஒரு துறையில் சாதனை பெற்று விளங்கி பல வருமானங்களை ஈட்டி குடும்பத்தை காப்பாற்றுவான். மகர லக்னத்தில் பிறந்தவனுக்கும், மகர லக்னத்தில் பிறந்தவனுக்கும் 5வது வீட்டிலே 6 கூடிய புதன் அதில் உட்காந்துருக்கிறார். 5வது வீட்டோட 6 கூடியவன், 6 கூடியவன் நமக்கு தொழிலை கொடுக்குறவர் தான். சூரியனும் புதனும் அதில் சேர்ந்திருக்கிறார்கள். அடுத்து 9-10 கூடியவனும் புதனும் சுக்கரன் தான். அப்போ அங்கே தர்ம கர்மாதிபதி யோகமும் வேலை செய்கிறது. இவர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பொருளையும் அனுபவிப்பார்கள். இவர்களும் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ பட்டம் பதவி பெறுவார்கள். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்கிறான். மகரம். கும்ப லக்னத்திற்கு லக்னத்திலே சந்திரன் செவ்வாய், லக்னத்திலே சந்திரன் செவ்வாய். அடுத்தது 9-10 கூடியவர்கள் சுக்கரனும் செவ்வாய். 9-10 கூட அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்கிறது. இங்கே சந்திரன் 6வது வீட்டுக்குடையவர் வந்து செவ்வாயோடு சேர்ந்துக்கா 3வது வீட்டுக்குள்ளார். அது விபரீத ராஜயோகம், தர்ம கர்மாதிபதி யோகம்.
உண்டாகிறது. அவன் ஏழையாக இருந்து திடீரென்று பணக்காரன் ஆகிவிடுவான் என்று சொல்கிறான். இப்பொழுது நான் இது வந்து கும்ப லக்னத்திற்கு, மீன லக்னத்திற்கு குருவும் சந்திரனும் மீனத்தில் இருக்கிறார். அங்கே தான் குரு ஆட்சி, சந்திரன் ஆட்சி. இந்த குரு சந்திரன் யோகமே இந்த மீன ராசிக்கும் இந்த கடக ராசிக்கும் தான் பொண்ணும் பொருளும் லட்சுமி கடாட்சத்தோடு வாழ்க்கை வசதியை கொடுப்பான். மற்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பு இல்லை. அடுத்தது இதுக்கு 9க்கு 10 குடையவன் செவ்வாய், 9 குடையவன் 10 குடையவன் குரு. இவர்கள் இருவரும் கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறார்கள். அதாவது அரசியலுக்கு போவதும் வெளிநாட்டுக்கு செல்வதும் உயர்ந்த பதவி கிடைப்பதும் செல்வம் செல்வாக்கு பெற்று வாழ்வதும், இப்படி மீனலக்கணக்காரர்கள் வற்றாத ஜீவநதி யோகத்தை உடையவர்கள். இப்போ நான் பேசியிருக்கிறதெல்லாம் அதிகமான ஒரு கட்டத்திலே 10 யோகங்கள் வரைக்கும் பேசலாம். இந்த வற்றாத இதோ பிழைப்பதற்கு கடைசி வரைக்கும் கஷ்டமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிக்குத்தான் உள்ள கிரகங்களை மட்டும் பேசி அந்த யோகத்தை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். இதை தாங்கள் குறிப்பாக இந்த மாதிரி சிறு யோகத்தை கண்டுபிடித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற செய்வார்கள் என்பதை நாம் விவரித்து சொல்லலாம். நான் உங்களுக்கு நான் நிறைய பேச வேண்டிய தலைப்பை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மட்டும் இந்த 12 லக்னத்திற்கு இருப்பதை மட்டும் நாம் பேசிவிடுவோம் என்று தான் வந்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இதில் எது இருப்பதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அப்படியே காப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய பேச்சை அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் இன்றைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 80, 98, 61, 68, 66 தங்க அருணாசலம் ஆசிரியர். இப்பொழுது சேலம் சின்ன சேலத்தை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது.